நமக்குள் நாம் நேயர்களுக்கு இனியதோ வணக்கங்கள். அரசியல் சதுரங்கம். தமிழகத்தில் ஒருவித அரசியல் சதுரங்கம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் தற்போது ஆளுங்கட்சியாக உள்ள திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கமும், எதிர்கட்சி தலைவராக உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு பழனிசாமி அவர்களும், மூன்றாவது சக்தியாக வளர்ச்சி பெற்றுள்ள நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும், இந்த மூன்று பேர் தெரியும். நான்காவது இடம் யார் என்ற மிகப்பெரிய கேள்விக்குறிகளோடு இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். நல்லதொரு கமெண்ட் கொடுங்க. உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசியல் களம் பற்றிய ஒரு பதிவு பார்ப்பதற்கு முன்னாடி, பணம் இருக்கும் இடத்திலெல்லாம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் இடத்திலெல்லாம் பணம் இருப்பதில்லை. பணம் என்பதுதான் கொடை கொடுப்பதற்கு ஒரு அளவுகளா என்றால் அப்படி அல்ல. தானத்தில் பலவித தானங்கள் உண்டு. பணம் இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லைன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. தாங்கள் கொடுப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூட அவசியமில்லை என்று கொடுக்கும் கைகள் பலரும் உண்டு. அதில் பல பேரிடர் காலங்களில் ஐயோ சொல்லவே வேண்டாம். சரி, பணம் இல்லாதவர்களுக்கு மன வருத்தம் மட்டுமே இருக்கும். ஏன் வருந்த வேண்டும்? கொடுப்பதற்கு மனம் இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நம் உடம்பில் உள்ள உறுப்புகளை தானம் கொடுப்பது, உடம்பில் உள்ள உறுப்புகளை தானம் கொடுப்பது என்றால் நம்ம உயிரோடு இருக்கும்போதே எப்படி அது அடுத்தவருக்கு பயன்பெறும்? நம் மரணத்துக்கு பிறகுதான் பயன்பெறும். ஆனால் நாம் உயிரோடு இருக்கும்போதே நாம் கொடுப்பதற்கு ஒன்று உள்ளது, அதுதான் இரத்தம், குருதி. ஒரு உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கும்போது குருதி தானம் செய்வது என்பது இருக்குது இல்லையா? கொடையிலேயே சிறந்தது குருதி தானம் என்பார்கள். அப்படி ஒரு குருதி தானம் செய்வது என்பது நமக்கு கிடைத்துள்ள ஒரு வரப்பிரசாதம். இதில் குருதி எப்படி கொடுப்பது, யாரிடம் கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது, யார் தேவை உள்ளவர்கள் என்பது தெரியாமல் பலரும் இருப்பார்கள். இதனை பூர்த்தி செய்வதற்காக குருதி தானம் செய்பவர்களையும் குருதி வேண்டுபவர்களையும் அவர்களை இணைக்கும் பாலமாக உள்ள நட்பு வட்டாரங்களும் இணைத்து ஒரு குருதி கொடையாளர்கள் என்ற ஒரு வாட்ஸ்அப் தளம் உருவாக்கி உள்ளோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். குருதி கொடுக்க நினைப்பவர்களும் குருதி வேண்டுபவர்களும் அவர்களை இணைக்கும் பாலமாக உள்ள நட்பு வட்டாரங்கள் இணைந்து கொண்டு உயிரை காப்பதற்கான முயற்சியில் மேற்கொள்வோம். வாருங்கள், நாம் அரசியல் களத்தை பற்றி பார்ப்போம். எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பலரும் பலவித கட்சிகள் இதில் ஐயா சகாயம் அவர்களையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள். பல இளைஞர்கள் நாம் பேசும்போதே தெரிகிறது பல நம்பிக்கையோடு பேசுகிறார்கள். நேர்மையால் ஒருவர் அவர் கட்டாயம் அரசியல் களம் வருவார்கள், இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பார்கள், இன்று நடக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற மாற்றி வரக்கூடிய இந்த அரசியலை பார்த்து கண்டிப்பாக ஒதுங்கிவிட மாட்டார்கள், இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக திரு சகாயம் அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு பல இளைஞர்கள் பேசுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள், திரு பழனிசாமி அவர்கள் இவர்களோடு சேர்ந்து இப்பொழுது திரு சீமான் அவர்களும் இணைந்துள்ளார்கள். இந்த திராவிட தமிழ் சித்தாந்தமே இரண்டுமே ஒரு போட்டி நிறைந்த ஒரு சித்தாந்தமாக களம் மாறியுள்ள நிலையில், திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம் மட்டுமல்ல நாங்களும் இருக்கின்றோம் என்ற ஒரு கட்சியும், தமிழ் தேசியத்துக்கு மாற்றாவே கூட நாங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு எண்ணத்தை தூண்டும் விதமாகவும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறு கட்சியாக இருந்தது இன்று ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. திரு அண்ணாமலை அவர்களை மாநில தலைவராக நியமித்துள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சி. அடுத்த 5 ஆண்டுகள் அல்லது பாராளுமன்ற தேர்தல் அல்லது ஊராட்சி மன்ற தேர்தல் இதனை ஒரு கணக்கில் இட்டு, தற்பொழுது திமுக அதிமுக மட்டுமல்லாமல் நாம் தமிழர் மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதாவோட வளர்ச்சி இருக்கும் என்று திரு அண்ணாமலை அவர்களின் வருகைக்கு அப்புறம் 4 கட்சிகளின் ஒரு சதுரங்க வேட்டையாகத்தான் இன்றைய தமிழக அரசியல் சூடுபிடிக்க உள்ளதாக பல வல்லுநர்கள் சொல்வது, இந்த 4 தலைமையின் கீழ் இல்லை இந்த 4 கட்சிகளின் கீழ்தான் தமிழகம் இருக்கப் போகிறதா என்றால் அப்படி நினைத்து ஒதுங்கிவிடவே கூடாது. ஏனால் தமிழக இளைஞர்கள் இடத்தில் பல புரிதல் இருக்கின்றது. கண்டிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி தருவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசானது ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் அதனை கேட்சப் பண்ணுவதற்கு இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
திரு ஸ்டாலின் அவர்களோ பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அரசியலா? இவர்களை தாண்டி ஐயா சகாயம் அவர்கள் களத்தில் இல்லையா என்றால் இருக்கிறார்கள். அதை இளைஞர்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள் பலரும். அதேபோல் திரு கமலஹாசன் அவர்கள், அதிமுக கட்சியின் உள்குழப்பங்கள், இது எல்லாம் யாருக்கு சாதகமாக அமையப் போகின்றது என்ற பல எதிர்பார்ப்போடு இன்றைய அரசியல் களம் உள்ளது. அதிமுகவின் குழப்பத்தினை தனக்கு சாதகமாக மாற்றப் போகிறார்களா பாரதிய ஜனதா என்ற ஒரு பார்வையும் உள்ளது. இதில் வருந்தத்தக்க ஒன்று என்னவென்றால், காமராஜர் என்ற ஒரு பிம்பத்தை கொடுத்த காங்கிரஸ் கட்சி நிலை இந்த கட்சிகள் மேல்தான் குதிரை சவாரி செய்யப் போகிறார்களா, இல்லை தனக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுத்து தமிழகத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பும் எல்லோரிடமும் உள்ளது. சாதாரண கட்சியாக நினைத்து கொண்டிருந்த பாஜக இன்று பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் ஏற்கனவே பல தொண்டர்களை உள்ளடக்கிய இரு கட்சிகள் உள்ளது. இதில் காங்கிரஸ் நிலைப்பாடும் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் திரு கமலஹாசன் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கப் போகிறது, இதில் திரு ஐயா சகாயம் அவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டு என்ன, இதனை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தமிழக அரசியல் அடுத்தடுத்து சூடு குடிக்குமா என்பதனை. இதில் கொரோனாவால் மிகப்பெரிய பாதிப்பும், இதில் மூன்றாவது அலை குழந்தைகளை பாதிக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே ரொம்ப கவனத்துடன் இந்த குழந்தைகளுக்காகத்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே குழந்தைகளை பாதுகாப்புடன் மூன்றாவது அலை எதிர்கொள்ள தயாராகவும் விழிப்புடன் எதிர்கொண்டு குழந்தைகளை பாதுகாத்து நம் குடும்பத்தினையும் நம் சமூகத்தையும் நம் மாநிலத்தையும் நம் நாட்டையும் போராடி கொரோனா இல்லாத ஒரு நாடாக உருவாக்குவதற்கு அனைத்து வித முயற்சியை மேற்கொண்டு நன்றி, வணக்கம்.